ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். கழுத்தை நெரிக்கக்கூடிய கடன் பிரச்சனைக்கு கிராம்பு மாலை பரிகாரம் மிகவும் ஏற்றது. இந்த பரிகாரத்தை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். வாசனை நிறைந்த அனைத்து பொருட்கள்லையும் மகாலட்சுமியும் நிறைந்திருக்கின்றார். அதுல மிக முக்கியமான வரிசையில் இடம்பெறுவது கிராம்பு. கோவில்கள்ல செய்யக்கூடிய பெரிய பெரிய யாகங்கள் ஹோமங்கள்ல பிரதானமான இடத்தை பெறுவது இந்த கிராம்பு. இந்த கிராம்பானது யார் வீட்டில் அதிகமாக இருக்கின்றதோ அவர்கள் நிச்சயமாக மகாலட்சுமியுடைய கடாட்சத்தை பெற்றிருப்பார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. இந்த கிராம்பிற்கு பொதுவாகவே நேர்மறை அதிர்வுகளை உட்கிரகிக்கக்கூடிய திறன் இருக்கு. இதனை வைத்து பூஜை செய்தால் நாம் கேட்ட வரங்கள் அனைத்துமே கிடைக்கும். வீட்டில் கலசத்தை வைத்து வழிபடும் அனைவருக்கும் வருண பகவானை வழிபட்ட பலன் கிடைக்கும். இந்த கலசத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர்ல கிராம்பு சேர்ப்பதன் மூலம் சொல்லப்படும் மந்திரங்களை இவை உட்கிரகித்து வைத்துக் கொள்ளும். பிறகு உட்கிரகித்த ஆன்மீக நேர்மறை அதிர்வுகளை நீரில் கரைய விடுகின்றது. எனவே இந்த தீர்த்தத்தை பருகினால் உடம்பில் இருக்கக்கூடிய நோய்கள் தீரும். இதை வீட்டில் தெளிப்பதன் மூலமாகவும் முகம் கழுவினாலும் வீட்டில் நிறைந்திருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் அழிந்து லக்ஷ்மி கடாட்சமானது நமக்கு கிடைக்கும். இந்த கிராம்பிற்கு நல்ல வார்த்தைகளை உள்வாங்கக்கூடிய திறன் இருக்கிறதுனால நாம் கேட்கக்கூடிய வரங்கள் வேண்டுதல்கள் அனைத்துமே உடனே நிறைவேறும். நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய அல்லது மளிகை கடையில் கிடைக்கக்கூடிய சுத்தமான கிராம்பை வாங்கி கொள்ளுங்கள். ஒரு பூ கட்டக்கூடிய கயிறு, வெள்ளை நிற கயிறாக இருப்பது சிறப்பு. அந்த வெள்ளை நிற நூலை பயன்படுத்தி கிராம்பை மேல்புறமாக ஒன்றும் கீழ்புறமாக ஒன்றும் வைத்து முடிச்சு போட வேண்டும். இவ்வாறு 108 முடிச்சுகளை போட வேண்டும். ஒவ்வொரு முடிச்சு போடும் பொழுதும் உங்களுடைய வேண்டுதல்களை மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள். கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்றால் இந்த கிராம்பு மாலையை கட்டும் பொழுது என்னுடைய கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்று ஒவ்வொரு முடிச்சு போடும் பொழுதும் மனதில் நினைத்து கொண்டே போட வேண்டும். இது மட்டுமல்லாமல் வேற ஏதாவது வேண்டுதல்கள் இருந்தாலும் அதோடு சேர்த்து அந்த வேண்டுதல்களையும் சொல்ல வேண்டும். கடன் பிரச்சனை, உடல் ஆரோக்கிய பிரச்சனை, சண்டை சச்சரவுகள், தகராறு, குடும்பத்தில் தகராறு, வாக்குவாதங்கள், இது போன்ற எந்த விஷயங்களுக்கும் இந்த கிராம்பு மாலையை கட்டும் பொழுது உங்களுடைய அனைத்து வேண்டுதல்களையும் சொல்லுங்க. இந்த மாலையை கோவிலில் இருக்கக்கூடிய பாம்பு புற்றிற்கோ அல்லது சூலாயுதம் இருக்கும் இல்லையா, அதில் கொண்டு போய் இந்த மாலையை போட வேண்டும். இப்படி தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரமும் நாம் செய்து வரும் பொழுது ஐஸ்வர்யம் உண்டாகும், சுபிக்ஷம் உண்டாகும், லக்ஷ்மி கடாட்சமானது பெருகும். இந்த கிராம்பு மாலையை கோவிலில் இருக்கக்கூடிய அம்மனுக்கும் சாற்றலாம். அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய அம்மன் படத்திற்கு இந்த மாலையை அணிவித்து தீபம் ஏற்றி பூஜை செய்து தீப தூப ஆராதனை காண்பித்து நாம் வழிபடும் பொழுது நல்ல பலனை இந்த கிராம்பு மாலையானது நமக்கு கொடுக்கும். அதனால எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் அந்த கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்றால் 108 முடிச்சுகளை போட்டு கிராம்பு மாலையை தொடுத்து அம்பாளுக்கு சாற்றி வழிபடுங்கள். நிச்சயமாக உங்கள் வேண்டுதல் மிக விரைவாகவே கேட்கப்படும். கழுத்தை நெரிக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரும். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.